Hi students, I'm Dr Anandhi. Welcome to my channel Make Biology Simple. In this video, the details are day 15 oda NEET portions. So, in the channel la NEET 31 days indra or plan poiterukku. So, and the plan la dhaan nama innikku day 15 vandirukom. So, in the channel neenga first time paakringa, idhukku indha channel la ungalku NEET kuriya details om illa career adhaadu plus 2 mudichadhukku appuram enna groups la neenga edukalam appindra details om and NEET latest information adillama ungalku practice adhaadu NEET tactics eppadi neenga vandu NEET crack pannalanra techniques ungalku potuttu varen. So kindly watch and subscribe my channel. So innikku nama day 15 la enna portion endra paakalam. So physics vandu electromagnetic induction idu vandu physics lesson la adhula vandu ungalku questions pathina 1 weightage pathina 4. So idu nama pattern pudusa paakkavangalukku ungalukku theriyana enna na ஒவ்வொரு இப்போ லெசன்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுமே கவர் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லெசன் போட்டுட்டு வரோம். அந்த ஒவ்வொரு நாள் அந்த லெசன்ஸ்க்குரிய எக்ஸ்பெக்டட் குவஸ்டினும் அதோட வெயிட்டேஜ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்ற வெயிட்டேஜும் போட்டுட்டு வரேன். ஸோ இதுதான் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எவ்ரிடே நான் போட்டுட்டு வர்றது. ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஒரு குவஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 2%. அண்ட் பயாலஜி வரும்போது கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். ஸோ இதில் உங்களுக்கு குவஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் 1 அண்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதுதான் இன்னைக்கு டே 15 போர்ஷன். ஸோ இந்த டே 15 போர்ஷனை நீங்கள் படித்ததுக்கப்புறம் அண்ட் எந்த ஸ்லாட்டில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், அந்த எப்படி அனலைஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து என்னுடைய NEET 31 இதில் வந்து உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு டெய்லி பிளானும் போட்டிருக்கேன். ஸோ எப்போ படிக்கணும், எப்போ எக்ஸாம் எழுதணும், எப்போ வந்து உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு டேட், அதாவது அனலைசஸ்ன்றது எப்படி பிரித்து போட்டிருக்கேன்னா ஒரு போர்ஷன் படித்ததுக்கப்புறம் அதனுடைய குவஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் தப்பு எத்தனை ரைட்டு மார்க் போட்டு அதை நீங்கள் டெய்லி நோட் பண்ணிகிட்டே வரும்போது அப்புறம் அந்த போர்ஷன் அந்த டெய்லி அன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு போர்ஷனில் உள்ள டஃப் டாபிக் அந்த டாபிக்கை நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக க்யூமுலேட்டிவாக நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த போர்ஷன்லாம் டஃப்பாக இருக்கோ அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த NEET 31 டேஸ் உடைய மெயின் ஃபோக்கஸ் அண்ட் பிளான். ஸோ இதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் இங்கே உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறது என்னென்னா பயாலஜியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் அந்த புக்கில் இருக்குது. அதில் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவஸ்டின்ஸ் 100, 110, 115 குவஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் 31 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் கோ ஃபார் த மாக் டெஸ்ட் அண்ட் குவஸ்டின் பேப்பர் ஃபுல் குவஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நான் போட்டுட்டு வரேன். ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் இன் டூ டேஸ் வீடியோ. இன்னைக்கு போர்ஷன் இவ்வளோ தான். ஸோ நாளைக்கு நம்ம டே 16 போர்ஷன்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.